பேபி, அந்த பட்டிக்காட்டு பிசினஸ்மேன் இப்ப ரூம் பக்கம் போயிட்டு இருக்கா. நான் உனக்கு கால் பண்ணும்போது நீ இங்க உடனே வந்துரு, ஓகே? வித்வுட் வேஸ்டிங் எனி டைம் ஆர் வித்வுட் எனி எக்ஸ்கியூசஸ். முட்டாள் பிசினஸ்மேன், இவன் கதையை இன்னைக்கு கந்தல் ஆக்கிடலாம். ஓகே, கண்ணாடி எங்க? இங்க இருக்கு, நல்லா இருக்கேன். எவ்வளோ அலங்காரம் பண்ணுமோ பண்ணிக்கோ. நீங்க எல்லாருமே என் பிரீத்தோட கனவு காண்றீங்கல்ல, உங்க கண்ணு முன்னாடியே இந்த பிருத்வி பிரீத்தாவை அவனுக்கு சொந்தமாக்கி கூட்டிட்டு போயிடுவான். இந்த ஜானகி கேள்வி மறுபடியும் வந்துட்டாளா? இவளுக்கும் எனக்கும் போன ஜென்மத்துல என்ன கனெக்ஷன் தெரியல. எப்ப பார்த்தாலும் என் பிளான்ஸ் சொதப்பலாக்குறதுக்குனே வந்துடுறா. நிறுத்துக்கானக்கி ஆட்டி, இந்த ஸ்கூட்டர் ரொம்பவே நல்லா இருக்கு. எங்ககிட்ட லைசென்ஸ் கூட இருக்கு. ஆமா, சரி, எங்க இருந்து வாங்குனீங்க இத? ஆமா, எங்க வாங்குனீங்க? அந்த மார்க்கெட்ல இருந்து வாங்குனாங்களா? எல்லாரும் வாங்கும் போதே மூழ்கி இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா என் பிளான இவங்க எல்லாரும் சேர்ந்து சொதப்பிடுவாங்க. ஆனா நிலுங்க, என்ன இங்கே நிக்கிறீங்க? இது ஒன்னும் ஃபாஸ்டா எல்லாம் போல. அதாவது என்னன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஸ்கூட்டர்ல பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. இல்ல இல்ல, கொஞ்சம் பெட்ரோல் இருக்கலாம். ஒரு பிரச்சனை இருக்கு. இருக்கு, 1 2 3 மூணு பேர் உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. ஒரு ஸ்கூட்டர்ல மூணு பேர் உட்கார கூடாது. இல்ல இல்ல இல்ல, அதனாலதான் சொல்றேன் ரிஷப், நீங்க இறங்கிடுங்க. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். மூணு பேர் உட்காரது ரொம்ப டேஞ்சரஸ். அது மட்டும் இல்லாம இது ரூல்ஸ்க்கு எதிரானது. ஒருவேளை நீங்க மூணு பேரும் ஸ்கூட்டர்ல உட்காந்து போனீங்கன்னா அதுக்கப்புறம் போலீஸ் உங்களை கண்டிப்பா பிடிச்சிரும். ஏன்னா இது ரூல்ஸ்க்கு எதிரான விஷயம் இல்லையா? போலீஸ் எல்லாம் வேணாம்ப்பா, நான் இப்பதான் கஷ்டப்பட்டு வெளியில இறங்குங்க, இறங்குங்க. நீங்க பாத்து போங்க, சரியா? சீட் போடுங்க. நீங்க என் கூட வாங்க, இவரை நம்ம இங்கே விட்டுடலாம். வாங்க, இந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் போனோம். வாங்க வாங்க, நான் கூட்டு போறேன். வாங்க ஜானகி ஆண்டி, வாங்க வாங்க. போயிட்டு வாங்க பாப்போம். ஓகே ஓகே பிரீதா, நான் பார்க்க நல்லா இருக்கேன்ல? ஃபேன்டாஸ்டிக். இன்னைக்கு மகா சிவராத்திரி, நான் உங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல, இது உங்களுக்கு தான். பிரீதா, ஜூஸ் கொண்டு வந்திருக்கியா? என்கிட்ட குடி. இல்லை, நான் கொடுக்க மாட்டேன். எனது கொடுக்க மாட்டியா? புரிஞ்சிருச்சு. என்னோட ஜூஸ் எடுக்கிறதுக்கு நானே கிச்சனுக்கு போகணும்னு நீ நினைக்கிறியா? இல்லைனா கிருஷ்ண கூப்பிட்டு அவனை நான் ஜூஸை கொண்டு வர சொல்லணுமா? பிரீதா பிரீதா, நீ எனக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறன்னு உனக்கு தோணல? இப்படியெல்லாம் பண்ணாத. இங்க பாரு, நான் உன்னோட ஃபேவரட்டான ராக்கி ஆண்டில. அதே இல்லை ஆண்டி, இதை நீங்க குடிக்க முடியாது. அது எதுக்காக கொடுக்க மாட்டேங்கிற? நீ என்கிட்ட அதை கொடுக்கணும். சரி சரி,
எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த ஜூஸ்ல பங் கலந்திருக்கு. என்னோட ஃபேவரட் ராக்கி ஆண்டிக்கு இதை கொடுக்க கூடாதுன்னு நீ நினைச்சேன்னா நான் உனக்கு சொல்றேன், இதுக்கு என்கிட்ட சொல்யூஷன் இருக்கு. நீ அதை உன் கையால என்கிட்ட கொடுக்க முடியாது, ஏன்னா நீ கஷ்டப்படுவல. ஆனா என் கையால அதை வாங்க முடியும்ல, குடுக்கல. இத நான் குடிச்சுக்கிறேன். ஓகே, வேணா வேணா வேணா, இது உனக்கும் இல்ல. என்ன பேசுற பிரீதா? இவனுக்கும் இல்ல எனக்கும் இல்ல, நீயும் குடிக்க மாட்டேங்கிற. அப்புறம் இந்த ஜூஸ் யாருக்கு எடுத்துட்டு போற? ஷர்லின்க்கு. இது நீ பிருத்விக்காக தான் பண்ணிருக்கன்னா கொண்டு போய் அவர்கிட்ட கொடு. பிருத்வி கிட்டயா? பிருத்விகா, ஆனா நீ எப்பதானமா சொன்ன இந்த ஜூஸ் ஷர்லின்காகன்னு, அப்படிதானே? இல்லல, இந்த ஜூஸ் வந்து பிருத்விகாகன்னு அவ சொன்னா. இல்ல கரண், இப்பதானே என் காதால நான் கேட்டேன், இந்த ஜூஸ் ஷர்லின்காக எடுத்துட்டு போறேன்னு சொன்னா, அப்படிதானே சொன்ன பிரீதா? இல்லையே, நான் இந்த ஜூஸ் பிருத்விகன்னு தான் சொன்னேன். நான் பங்க் குடிக்காமலே எனக்கு போதை ஏறிடுச்சுன்னு தோணுது. இது சகஜம்தான், ஏன்னா வீட்டுல பூஜைக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ போய் இந்த ஜூஸ பிருத்வி கிட்ட கொடுத்துடுவா. ஓகே சரி. அது ஆக்சுவலி நான் என்னோட கையால ஸ்பெஷலா ஜூஸ ரெடி பண்ணிருக்கேன் பிருத்விகாக. சரி போ, யாருக்காக நீ செஞ்சியோ அவர்கிட்டயே போய் குடுத்துட்டு வா. வளவளன்னு பேசி எங்க அம்மாவை டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காத. போ போ. என்ன கரண் இப்படியா பேசுறது? நீ போமா, பிருத்விகிட்ட போய் ஜூஸ் கொடு. அதான் நீ இந்த ஜூஸ் உன்னோட அவருக்காக ரெடி பண்ணிருக்கல, சோ ஸ்பெஷல் ஏதாவது இருக்கும்ல. உன்னோட பாசம், எக்ஸ்ட்ரா பாசம். நீ போமா, நீ போய் குடுத்துட்டு வாமா. போமா, எக்ஸ்ட்ரா பாசத்தை குடுப்போ. கோ 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 கோ. ஹவ் ஸ்வீட். என்ன நீ, அவ எவ்வளவு ஸ்வீட்டா பேசிட்டு இருந்தா. நீ என்னடானா அவகிட்ட ரூடா பேசிட்டு இருக்க? யாருக்காக ரெடி பண்ணியோ அவங்க கிட்ட போய் குடுத்துட்டு வாங்கன்னு சொல்ற? உனக்கு கொஞ்சம் மரியாதையே இல்லையா? ஜூஸ் குடிங்க, உங்களை கூல் ஆக்கிக்கங்க. சியர்ஸ். என்னோட அவரு ரெடி பண்ணிருக்காரு. அவரா? எவரு? உன்னோட அப்பா தான். ஓ, குடிங்க. பிரீதா, பிரீதா எங்க இருக்கீங்க? எங்க இருக்க பிரீதா? பிரீதா, நான் எங்க இருக்க பிரீதா? நான் வந்துட்டேன். நீ என்ன வர சொன்னல, நான் இங்க வந்துட்டேன் பிரீதா. பிருத்வி இன்னும் மெசேஜ் அனுப்பல. ரிஷபவனோட ரூமுக்கு போனேனா இல்லையான்னு கூட எனக்கு சொல்லவே இல்லையே. அட ஆண்டி, நீங்க வாங்க. நல்லது, அப்படின்னா ரிஷப் அவனோட ரூமுக்கு போயிட்டான். கம் ஆன் ஷாலின், உன்னோட மேஜிக்கை காட்டு. ஸ்கூட்டி எங்க? ஐயே, ஸ்கூட்டி காணமே. ஆமா, பெட்ரோல் எங்க? பெட்ரோல் எங்க? அது ஆண்டி, ஆண்டி கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், அதாவது அந்த பெட்ரோல் பங்க மூடிட்டாங்க. இப்ப நமக்கு பெட்ரோலும் கிடைக்காது டீசலும் கிடைக்காது. நான் சொல்றேன்ல, நான் இப்ப என்ன பண்ணுவேன் எனக்கு சொல்லுங்க. ஐயோ, இருங்க இருங்க, கொஞ்சம் இருங்க. சரி சரி சரி, நீ ஒண்ணு பண்ணு. இப்போ நான் சொல்றத கேளு, என்னோட போன் கொண்டு வா. இப்ப போனை வச்சு என்ன பண்ண போறீங்க? உடைக்கணும். சரி 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 சரி, சரிங்க மேடம், சரி. இதோ இதோ கொண்டு வந்துடுறேன். நான் போன கொண்டு வந்துடுறேன். இப்ப நான் கொண்டு வரேன், போட்டுமா? உன்னோட அம்மா எங்கம்மா இருக்காங்க? அவங்கள நான் பாக்கலையே. அது மாம் இப்ப இங்கதான் இருந்தாங்க. அதுவும் அங்க இருக்கா? இருங்க ஆண்டி, நான் போய் பாக்குறேன். ஷர்லின் கிடைச்சிட்டா? ஆனா எப்படி இத குடுக்கறது?
அம்மா அப்பா ஸ்பெஷல் ஜூஸ் ரெடி பண்ணிருக்காரு உங்களுக்காக எனக்காகவா எஸ் எனக்காகவும் தான் வித் லாட்ஸ் ஆஃப் லவ் சூப்பர் எஸ் இது என்னோட கிளாஸ் இந்த ஸ்பெஷல் கிளாஸ் உங்களுக்கு வித் லாட்ஸ் ஆஃப் லவ் எக்ஸ்ட்ரா லவ் சியர்ஸ் தேங்க்ஸ் ஷலன் சொல்லுங்க இந்தமா நீ குடி நோ ஆன்ட் இட்ஸ் ஓகே நீ குடிமா அம்மா இது ஸ்பெஷல் கிளாஸ் ஒன்லி ஃபார் யூ கரண் பரவாயில்ல விடுப்பா நான் இன்னொரு கிளாஸ் எடுத்துக்கிறேன் அம்மா நீங்க இது குடிங்க நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால ஷர்லின்க்கு நான் என்னோட கிளாஸ் தரேன் இந்த குடி நோ தேங்க் யூ ஓகே கரண் இவ்வளவு ரூடா சொன்னா அவ எப்படி இந்த ஜூஸ் குடிப்பா பாசமா சொல்லுப்பா இவ உன்னோட வருங்கால அண்ணி ஓகே அண்ணி அவர்களே இந்தாருங்கள் ப்ளீஸ் தேங்க் யூ என்ஜாய் குடிமா சரி எப்படிமா இருக்கு நல்லா இருக்குல்ல இன்னைக்கு மகேஷ் தான் இந்த ஜூஸ் ரெடி பண்ணிருக்காரு கம் ஆன் இந்த பிரீதா எங்க பிரீதா எங்க காணோம் நீ என் கூட ஹைட் அண்ட் சீக் விளையாடுறல்ல ஹைட் அண்ட் சீக் ஃபேன்டாஸ்டிக் ஆனா நான் ஹைட் அண்ட் சீக் விளையாட மாட்டேன்னு உனக்கு தான் நல்லா தெரியும்ல எனக்கு இதெல்லாம் விளையாட தெரியாது பிளீஸ் என் கூட இப்படி விளையாடாத பிரீதா நீ எங்க இருக்க எங்கேயும் இல்ல பிரீதா பிரீதா எங்க இருக்க எங்கே இல்லையா ஜானகி நீ இந்த பாங்க குடிச்சியா உன்னதான் கேக்குறேன் குடிச்சியா ஜானகி நீங்க நல்லா இருக்கீங்களே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரி சரி பெட்ரோல் தரேன் நான் போற வழியில வாங்கி தரேன் வா தேங்க்ஸ் தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் பாத்து பாத்து வா ஜானகி அப்படியே வண்டியை தள்ளிட்டு வா நம்ம பெட்ரோல் பங்க் போலாம் போயிட்டு வா என்ன விட்டு போயிட்டேன் மரியாதை இல்லாம வா இன்னும் குடிக்கணும் எங்க இங்க இருக்கேன் இந்தாங்க மகாராணி நீங்க கேட்டது கோரிக்கையா யார் இப்படி எல்லாம் சொன்னது அதாவது மொபைல் வேணும்னு சொன்னீங்கல்ல அதான் எனக்கு புரியுது ஃபோன் தானே நான் ஆமா நீங்க கேட்டீங்க ஓகே ஃபோன் தான் தேங்க் யூ எனக்கு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எடுத்து வரியா நான் இங்கே இருக்கேன் கொஞ்சமா அது வரைக்கும் நான் போன் பார்த்துட்டு இருக்கேன் நிக்கவே முடியல எதுக்கு இவ்வளவு குடிக்கணும் ஏன் தான் இப்படி பண்றாங்களோ ஓபன் ஆகல
ஷலின் பேபிக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்படும். ஐ ஹோப் அந்த பட்டிக்காட்டு பிஸ்னஸ்மேன் ரிஷபோட ரூம்குள்ள அவ போயிருக்கணும். இங்க பாரு ரிஷப், உனக்கான பிரச்சனையை நான் உருவாக்க போறேன். பிரீதா என் கூட ஐடென்சிக்கு விளையாடாத. சரி சரி, ஓ பிரீதா இங்கதான் இருக்கு. நீ இந்த விளையாடுறீங்க. பிரீதா, பிரீதா, பிரீதா எங்க போன? ஓ நோ, எனக்கு ஜஸ்ட் 4-5 மினிட்ஸ் தான் பேபி, ஒரு 4-5 நிமிஷம் அவன் கூட இரு, அதுக்கப்புறம் அவன் மயக்கம் ஆயிடுவான். இங்க பாரு, நான் சொல்றத கேளு. மயக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். நீ அவன் கூட இருக்கிறத அவன் பார்க்கணும் இல்லையா? நீ போய் அவன் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடு. அவன் லைஃப்ல பெர்மனன்ட்லி இடம் பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ பண்ண. கிளம்பு. ஆனா உனக்கே தெரியும்ல, எனக்கு ரொம்ப தலை சுத்துது. அதாவது ரவுண்ட் ரவுண்ட், அதாவது பறக்கற மாதிரி. ஏய் இங்க பாரு, எதுவுமே பறக்கலாம் இல்ல சரியா? யூ ஆர் நாட் ஃப்ளைங். உனக்குள்ள அந்த பாங் போயிருக்கு பாரு, அதுதான் இப்ப ஃப்ளை ஆயிட்டு இருக்கு. புரியுதா? நம்ம பிளான் பண்ணத எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். வா வா, எழுந்துரு, எழுந்துச்சு நில்லு, கதவு முடிக்கு, போ 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 போ. எனக்கு தலை சுத்துது, அப்படியே ரவுண்ட் ரவுண்டா சுத்துது, முடியல. ரிஷப், ரீதா நீ எல்லாரும் எங்க போயிருந்தீங்க? நீயா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னோட ரூம்ல பிரீதா எனக்காக வெயிட் பண்றதா நீ சொன்னல, ஆனா அவ இங்க இல்லையே. எங்க பிரீதா? பிரீதா இங்க தான் இருக்கான்னு சொன்னேன், எங்க போனா? இங்க பிரீதா இல்லையே. அண்ணா ரிஷப், அண்ணா பிரீதா. ஏய் என்ன பண்ற? நீங்க இங்க வந்து படுத்துக்கோங்க ப்ளீஸ், சொல்றது கேளுங்க. இங்க வாங்க, சொல்றது கேளுங்க. ஏய் பிரீதா, ரிஷப், ரிஷப், என்ன விடு, இங்க வாங்க, என்ன விடு. இது ரொம்ப பேட் மேனர்ஸ். பிரீதா பாத்தா என்ன என்ன நினைப்பா? இங்க பாரு, இது ரொம்ப பேட் மேனர்ஸ். ஷலி, நான் உன்னை காதலிக்கவே இல்லை. ஐ டோன்ட் லவ் யூ, ஐ நெவர் லவ் யூ. என்னை தப்பாக எடுத்துக்காத, நீ கெட்ட பொண்ணுன்னு நான் சொல்லவே இல்லை. நீ ரொம்பவே அழகாக இருக்க, நல்ல பொண்ணு தான், பாலிவுட் ஹீரோயின் மாதிரி இருக்க. ஆனால் என்னோட மனசு இருக்குல்ல, அது ஜஸ்ட் அது என்னோட பிரீதாக்காக தான் துடிக்குது. நான் அவளை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணேன். நான் அவளை ரொம்ப அதிகமாக காதலிக்கிறேன் தெரியுமா? இல்லை, நான் சொல்கிறத கேளு. இது ஐ லவ், நான் அதை ரொம்ப ரேசிக்கிறேன். என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஏன்னா மற்றவங்களை காதலிச்சுட்டு நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இல்லை, நான் சொல்கிறத கேளு.
சோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் மறந்துட்டேனே நீங்க ஒன்னு பண்ணுங்க ரிஷப் இல்ல என்ன விடு படுத்துக்கோங்க விடு ஷாலின் ஷாலின் நான் விடு பண்ணுங்க சொல்றேன் இது என்ன என்ன பண்ற ரிஷப் ப்ளீஸ் சொல்றது கேளுங்க ரிஷப் என்ன விடுன்னு சொல்றல ஷாலின் என்ன விடு பிரீதா பிரீதா நீ எங்க இருக்க பிரீதா